நீங்க பேட்டியில போன வாரம் கூட சொல்லியிருந்தீங்க, அடுத்த வாரத்துல பாருங்க நிறைய ஐயையோ அம்மம்மா சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரி அம்மம்மா இல்ல ஐயையோ கொல்றாங்களே அப்படின்ற சவுண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன் நானு. இன்னும் என்ன சொல்ல போனா இன்னொரு ரெண்டு மூணு நெஞ்சு வலி கூட வரும் போல இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் நெஞ்சு வலிக்குது, எனக்கு நாலு வாரத்துக்கு விளக்கு கொடுங்க சம்மன், நான் பொறுமையா சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அனுமதி எல்லாம் கேட்டிருக்கிறதாக கூட ஒரு தகவல் வந்துச்சு. இல்ல வந்து ஒரு கணிப்பு, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுத்தாகணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இல்ல இப்ப இந்த விடயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள் மீதான இதே அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு வந்து தொடங்கும். அப்பா பேர்ல இருக்குதுன்றதுக்காகவே இவ்வளவு வேகம் எடுத்து முடிக்கிற நீங்க மற்ற திட்டங்கள்லாம் எத்தனை காலத்துக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இவரு திறந்தது நல்ல விஷயம், திறந்து வச்சு அதை மக்கள் படிக்கணும்னு நினைச்சிட்டு. மூணாவது பொய், அதை ஒண்ணு இருக்குது. கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தமிழ்நாட்டுக்கு முதன்மையானது, கலைஞர் இவ்வளவும் செய்திருக்கிறாரு. ஒரே ஒரு நூலகத்தை திறந்து வச்சுட்டு நீ கல்வி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருக்கும் சமமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தனியார் பள்ளியில பெரும்பகுதி எல்லாமே உங்ககிட்டே இருக்குது, எப்படி இருக்குது? ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்றது. இன்னைக்கு சராசரி கிராமத்தில் இருக்கிற சாதாரண எளிய குடும்பங்கள் கூட கடை வாங்கி பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. அவன் பையன் மட்டும்தான் அந்த மாதிரி போகணுமா? என் பையனும் போகணும் பஸ்ஸில் தனியார் பள்ளிக்கு. அரசு பள்ளியில் அரசு ஊழியர்களே சேர்க்கறதில்ல, அந்த லட்சணத்தில் வச்சுட்டுருக்கிறீங்க. ஜவஹர் நேசன் சொல்லிட்டு கல்வியாளர்களை வச்சு அவர் தலைமையில் புதிய கல்விக் கொள்கை கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் திட்டம் போட்டீங்க. அவர் கொடுக்கறதுக்கு எதிராக நீங்கள் நேர்மாறாக மத்திய அரசு கொண்டு வரதை மட்டுமே உள்ளே கொண்டுட்டு வான்னு ஒரு உள்ளடி வேலை செய்யுது. அவர் வெளியே அனுப்பிட்டீங்களையா? அனுப்புனீங்க. தமிழ் தேசியர்கள் சாதி வெறியோடு போகிறாங்களா? இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கள. இப்போ ஒரு கலைஞரும் ஸ்டாலினும் எப்படி போகிறாங்களா? சாதி வெறியோட போகிறாங்களா? சனாதனத்தோட போகிறாங்களா? அமைச்சர் என்ன என்ன நினைப்பில் சொல்லியிருந்தாருன்ற ஒரு நினைப்புலையும் சொல்லலை. நாங்கள் சனாதனவாதிகள்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னு தான் வச்சு. நீங்கள் ராஜேந்திர சோழன் உங்கள் டீம் அப்படி தான் சொன்னது. எந்த விதத்தில் இந்த திமுகவை இந்த கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறாருன்னு மனசாட்சியை தொட்டு லெனினும் ஸ்டாலினும் ஏங்கல்ஸும் மார்க்ஸும் படித்தவர்களாக இருந்தால் எந்த விதத்திலேயாவது கம்யூனிஸ்ட் ஓரளவுக்காவது இந்த திமுகவுக்கு பொருந்துகிறதா? தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே ஆதரிச்சுக்கிட்டு சரி அதோட தூக்கி போட்டு மக்களுக்காக நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு ஒரு பாருங்க. இவர் டிவியில் வந்து என்ன வச்சுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கடனை ஸ்டாலின் கிட்ட புக்கை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற அந்த படத்தை போட்டு கம்யூனிஸ்ட் வைக்கிறேன் நான் ஏதோ ஒன்று சவாக்கரை நான் வச்சுக்கிறேன் கருத்து சுதந்திரம் ஒத்துக்குவீங்களா? தமிழ் தேசிய தலைவர் எவ்வளவு நீங்க உடனே அப்படியே உளுந்து புரண்டு கத்தி பாத்தீங்களா? ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கவே இல்லை. இப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க? அதன் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்திருக்கு ஊட்டியில, மோகன் பகவத் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல கூட வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்ட்டு பிரிச்சு பேசின மாதிரியான தகவல் வெளியாக இருந்தது. இது எதை நோக்கி போகுது? நாம் தமிழர் கட்சி தான் இந்துத்துவ கட்சி பிடிஎம், நாங்கள் தமிழ் தேசியர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்புகள். நீ எதிர்க்கிற எங்கே போன சொல்லலாம், எங்கே போனீங்க? ஒரு குரல் இல்லை யாருக்கிட்ட, யாராவது ஒருத்தர் எதிர்த்துருக்காங்களா? ஏதோ ஒரு விவாதம் நீங்கள் பேட்டி கொடுக்க வரீங்க, இதில் வந்து நீங்கள் ஒரு கட்சி பற்றி சொல்லும் போது உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, அதை நம்ம அப்படியே போடணும் முடிஞ்சு போச்சு. இதுக்காக ராவணாவுக்கு எத்தனை தொலைபேசி வந்திருந்தது, எத்தனை பேர் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஓ இடத்துக்குல இருந்துக்கிட்டே உங்கள் தலைவர் ஒருத்தர் முதுகெலும்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கப்ப நீங்கள் புதிச்சிருக்கணுமா இல்லையா? எங்கடா போயிடுங்க எல்லாம். ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வாங்க ராகவ். நல்லா இருக்கீங்களா? சனிக்கிழமை வழக்கமாக கதைக்கலாம் வாங்க நடத்தப்படும், ஆனால் அன்றைக்கு விடியலின் காரணமாக பண்ண முடியல. புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன், மக்கள் புரிஞ்சிருப்பாங்க என்ன விடியல்ன்றது. பவர் கட் சொல்லக்கூடாது. பரபரப்பான அரசியல் சூழல்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் நேற்று சண்டே தான் ஒரு நாளாவது லீவ் இருக்குன்னு பார்த்தா அன்னைக்கும் விட்டு வைக்கல. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்று பொன்முடி அவர்கள் வீட்டில் கூட அமலாக்கத்துறையினும் ரைடு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல முக்கியமான ஒரு விஷயம், கலைஞரின் பேனா சிலை கடலில் அமைப்பது திரும்ப பெறுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நேற்று செய்திகள் உலா வந்து கொண்டிருந்தது. நிறைய விவாதமும் ஓடிட்டு இருந்தது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசு இதை திரும்ப பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு செய்தியாக வந்திருக்கு. உடனே வந்துட்டு பின்வாங்கிடுச்சு அரசு அப்படி இப்படின்லாம் அதை நம்ப முடியாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்னன்றது தெரியும். எப்படி இருந்தாலும் இந்த பேரை நிறுவிட்டு போயிடணும். இன்னைக்கு முடிஞ்சால் தமிழ்நாடு வந்துட்டு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரம்மாண்டமான அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இங்கிருந்தே ஒரு கலைஞர் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடலாம் அப்படின்றது கூட அவங்க திட்டமிடுவாங்களே ஒழி அதை பின்வாங்குற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. இப்போ ஏற்கனவே சுற்றுப்புற சூழல் அந்த விடயங்கள்லாம் சிக்கல் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகி மத்திய அரசு இவங்களுக்கு கொடுத்துருச்சு. சுமூகமாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ வேகமாக வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேற்று கூட அந்த வேலைகள் வந்து மும்முரமாக தான் முந்தின நாள் கூட நடந்துக்கிட்டு இருந்ததாக சொல்ல வராங்க. நிதி ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க.
அந்த சுற்றுப்புற சூழல் அனுமதி வர்றதுக்கு முன்பாகவே எங்கள் வேலையை வந்து தொடங்கிட்டாங்க. கேட்டபோது அதுக்கு வேற ஒரு வேலை நாங்கள் ப்ராஜெக்ட் தொடங்கியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேகமாக நேரடியாக வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நிறுத்துவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆகவே அவசரப்பட்டு இதை வந்து உடனே பின்வாங்கிடுச்சு அவர் சீமான் அவர்களை எதிர்த்ததால் அப்படின்னா எல்லாத்தையுமே சீமான் அவர்களை எதிர்க்கிறார்கள். ஒரு எதிர்ப்பு குரல் இருக்க போய் தான் மக்கள்கிட்ட இன்னைக்கு பல விஷயங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசு செய்வது சரியா தவறா அப்படின்றது அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய விடயங்களை வந்து அம்பலப்படுத்துறது நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமான். அந்த சீமானுடைய ஒரு ஒற்றை குரல் இன்னைக்கு மக்களுக்கான குரலாக இருக்கிறதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு பயந்துருவாங்களோ அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ஊத்துனாலும் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை தம்பி. தொடச்சிட்டு அடுத்த நிமிஷம் வெளியே வந்து நின்றுடுவாங்க. இல்லை நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. அடுத்து எலெக்ஷன் வர இருக்கு, எலெக்ஷன்லாம் கண் முன்னே வந்து போகுமா இல்லையா அப்படின்னு அதெல்லாம் இங்கே பாருங்க. அவங்ககிட்ட பெரிய ஆபத்தான கோஷ்டியை வச்சிருக்காங்க. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த அரசுக்கு எது தேவையோ அதெல்லாம் ஊதி பெருசாக்கி அதுக்கு ஒரு திரைக்கதை வசனங்களை எழுதி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துறதுன்றதுக்கு அது வந்து இது வரைக்கும் அவங்க தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. யாரு யாரு அந்த மாதிரி பண்றாங்க எல்லாமே அந்த திராவிட கோஷ்டிகள்னு ஒரு பெரிய பக்கவாத்திய கோஷ்டிகள் இருக்கு. நீங்களும் நானும் வந்து பேசுறது ரொம்ப கீழே தான் இருக்கும். புரியுதல் உங்களுக்கு. அவங்க அதுக்காக திட்டமிடலாம் செய்திட்டே தான் இறங்குவாங்க. இந்த ஒரே ஒரு குரல் வந்து இன்னைக்கு இருக்குது எதிர்ப்பு குரல் தான் அது ஊடறுத்து தாக்குது. அங்கங்கே ஊடறுப்பு வேலைகளை சேர்ந்துட்டு இருக்க தாக்குதல்னு சொல்றாங்கல்ல விடாமல் செய்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஒற்றை குரல் மாற்று கருத்து இல்லை. வர்றது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். காலம் எவ்வளவோ மாறிக்கிட்டு இருக்குது இல்லை. அதை எல்லாமே மக்கள்லாம் எல்லாமே டெய்லியும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா இருக்காங்க. இருந்தால் நம்ம திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர முடியுமா என்ன அப்படின்றதுல அந்த இவருங்க ஆட்சியாளர் வந்து ரொம்ப 100% நம்பிக்கையில் இருக்காங்க. மக்களுக்கு மட்டும் ஞாபகம் கரெக்டாக சரியாக இருந்ததுனாக்கா நம்மளை எப்படி ரெண்டாவது முறையை தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு ஒரு முறையும் எத்தனை முறை நம்ம பெல்ட் அடிச்சிருக்கிறோம் ஒரு ஒரு முறையும் அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் செய்திருக்கிறோம் செய்யலை அப்படின்னு தெரியும். எனவே இந்த விடயம் வந்துட்டு யோசிக்க வேண்டியது இருக்கு. அவசரப்பட்டு உடனடியாக பின்வாங்கி விட்டது அரசு அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையில் கிடைக்கிற தகவல்கள். வேற ஏதாவது அதில் ஒரு மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாமொழிய இதுலேருந்து பின்வாங்கக்கூடிய நபர்களாக எனக்கு தெரியவில்லை அப்படின்றது இதோட முதல் கட்டமாக தகவலாக நான் சொல்கிறேன். அதை ஒரு செய்தியாக அப்படியே கடந்துட்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். நீங்கள் பேட்டியில் போன வாரம் கூட சொல்லியிருந்தீங்க அடுத்த வாரத்தில் பாருங்க நிறைய ஐயோ அம்மம்மா சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாதிரி அம்மாம்மா இல்லை ஐயோ கொல்றாங்களே அப்படின்ற சவுண்டு வரும்னு சொல்லியிருந்தேன் நான். நீங்கள் சொல்கிறதப்பா சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னும் என்ன சொல்லப்போனால் இன்னொரு ரெண்டு மூணு நெஞ்சு வலி கூட வரும் போல இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் நெஞ்சு வலிக்குது, எனக்கு 4 வாரத்துக்கு விளக்கு கொடுங்க சம்மன் நான் பொறுமையாக சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அனுமதியெலாம் கேட்டிருக்கிறதாக கூட ஒரு தகவல் வந்துச்சு. இல்லை வந்து ஒரு கணிப்பு நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுத்தாகணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. கடந்த காலங்கள் நீங்கள் செய்ததுக்கான பலன் நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் போகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. எல்லாமே ஒரு நீண்ட இருண்ட போர்வை போர்த்தி மறைச்சிக்கிட்டே இருக்க முடியாது. என்றைக்கு இருந்தாலும் ஒரு காலம் அந்த போர்வை வந்து தீப்பிடிச்சி எரியும். ஒன்றும் உள்ள இருக்கிறது வெளியே தெரியுன்றது ஒரு இயற்கையோட நியதி. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்முடி 2006-2011 அந்த காலகட்டத்தில் அதிகமான கனிம வள சுரண்டல் அந்த பகுதி மாவட்ட செயலாக அப்போ மந்திரியாகவும் இருந்தார். இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பாக அன்னைக்கு வந்தது பேசப்பட்டது. கடைசியாக ஒரு 28 கோடி அப்படின்றது வந்து பிடிச்சி இதெல்லாம் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அது கம்மி தான் அது தெரிஞ்சது. அதை விட 1000 கோடி 100 கோடிகள் தாண்டலாம். அதை உண்மையிலே கணக்கெடுத்தாங்கன்னா அது குறைந்தபட்ச கணக்கில் நேரடியாக சிக்க வேண்டியது மட்டும் அவ்வளோ வந்திருக்கு. அதை ஒட்டி அடுத்து ரெய்டெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இது முதல் கட்டமாகத்தான் இதில் நுழைஞ்சி இருக்கிறாங்க உள்ளார விசாரணைக்கு. இந்த செம்மன் கடத்தல் இது மட்டும்தான் இன்னும் மற்ற வழக்குகள்லாம் ஆல்ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அவங்க மகனுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து ஒரு 8 கோடி ரூபாய் வெளிநாடுகளில் முதலீடு செய்து வச்சு பணத்தை முடக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் தொடக்கம் தான். இப்போ பொதுவாகவே என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துச்சுனாக்கா அமலாக்கத்துறை வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் பின்னே அந்த மாதிரி வந்துட்டு ஐயையோ அப்படின்ற சத்தம் இனிமேல் பின்னாடி வரும். இப்போ முகாந்திரம் இல்லாமல் வர மாட்டாங்க. அது எப்பவுமே முகாந்திரம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா ஒரு வழக்கில் இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் எவ்வளோ திணற வேண்டியிருந்தது பெரும்பெரும் பணம் முதலாளிகள். அப்ப அவங்களுக்கு சட்டம் இருக்குது, சட்டம் அவங்களுக்கு மட்டும் தாராளமா கதவை திறக்குன்ற மாதிரி நான் நீதியை சொல்லல. சட்டம் சட்டத்துடைய ஓட்டைகள் வழியாக வந்து உள்ளதுதான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் மீது இருந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கு அது இருக்கு. அதனால அது எப்பவுமே நம்ம போகலாம். அது வந்து வேற
இதில் வந்து ஒன்று அடுத்தது ஒன்று வெள்ளூர் பக்கம் குரல் வந்து கேட்கும், திருச்சி பக்கத்துலேருந்து குரல்லாம் கேட்கும். நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், அது வந்து எப்படி செந்தில் பாலாஜி தூக்கப்படுவார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் முடிஞ்சது. ஏன்னா தொடக்கத்திலே சொல்கிறோம் நம்ம. இப்போ இந்த விடயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள் மீதான இந்த அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு வந்து தொடங்கும். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த வாரத்துக்குள்ளாக இன்னொன்று நடக்கும் அப்படின்றது தான் பரவலாக வந்து சொல்ல வர விஷயங்கள். இப்போ அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்படுவாரா? அமலாக்கத்துறை வந்துருச்சுனாலே அடுத்து கைது அப்படிங்கிற, அதுதான் இப்போ ஆவணங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆவணங்கள் இல்லாமல் உள்ளே வரவே மாட்டாங்க. அமலாக்கத்துறை ஆவணங்களோட வந்து இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு நடைமுறை இருக்கு, இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடி விசாரிச்சு இப்போ விசாரணை எல்லாம் பண்ணுவாங்க. ஐடி வந்தது, அமலாக்கத்துறை வந்து திரும்ப ஒரு முறை வந்தது, அப்புறம் தான் சம்மன் கொடுத்தாங்க. அவர் வந்து ஏற்க மறுக்கல, அப்புறம் வந்து கைதுன்னு கொண்டுட்டு போகிறவங்கள விஷயம் நடந்தது. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ அது அப்படியே இவருக்கும் பொருந்தும். இப்போ இல்லாமல் பண்ணக்கூட அடுத்த முறை திரும்ப வருவாங்க. திரும்ப வரப்போ இந்த முறை தான் அவங்களுக்கு நடைமுறையில் இப்போ எப்படி நடந்ததோ அது போல தான் வந்து போன முறை கொஞ்சம் ஒரு பிசுறு மாதிரி இருந்தது. அதை வந்து பிசுறுன்னு சொல்ல முடியாது. அவர் வாங்க மாட்டேன்னு அடமுடிச்சார் செந்தில் பாலாஜி. அதில் ஒரு சின்ன குழப்பிடி வந்தது, வழக்குன்னு இவ்வளோ இழுத்தது. இந்த முறை அதெல்லாம் இல்லாமல் மிக சரியாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வழக்கை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நெருக்கிக்கிட்டு வருது. கடந்த முறை செய்ததுக்கு இப்போது வந்து பதில் சொல்லி அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. விரைவில் வந்து அடுத்த கட்டமாக ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கறது வந்து திருச்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு குரல் வெளியில் வரும். இந்த மாதிரி ஐயோ இரண்டு எழுத்து முக்கிய பிரபலம், ஆமாம், அந்த மாதிரி பரவலாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பட்டியல் இருக்குதுன்றாங்க. விரைவில் வந்து சத்தங்கள் நிறைய கேட்கணும் எதிர்பார்க்கலாம். இது தொடக்கம் தான். இப்போ பொன் முடியுது. கூடுதலாக கலைஞர் டிவியின் சிஇஓ கார்த்திக் வீட்லேயும் ரைடு போயிட்டு இருக்கு. அதுக்கும் இது அது வந்து இல்லை, ஏற்கனவே வந்து ஒரு தனியார் சேனலை வந்து யூடியூப் சேனல் பெரிய அளவில் வளர்ந்த ஒரு சேனலை வந்து வாங்கினதுலேருந்து நிறைய அதில் வந்து நிறைய கணக்கு வழக்கெல்லாம் வரலாம் சொல்லியிருந்தாங்க. விளம்பரங்கள் வந்து வாங்கினதில் அதில் வந்து பல முறைகேடுகள்லாம் நடந்தது. வரி கட்ட வேண்டியதில் நிறைய வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறதுன்றதில் ஒரு முறை போய் வந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அதில் தான் இப்போ அங்கே வந்து கை வச்சிருக்கிறாங்க. விரைவில் அங்கேயும் வந்து, ஏன்னா இது வந்து நல்லா முதன்மையான ஒரு இடத்துல போயிட்டுருக்குது. அது என்ன மாப்பிள்ளையே தான் வாங்கிட்டு இருக்கணுமா, நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு இங்கேருந்து ஒரு குரூப்பு போய் கிளம்பி இப்படி வாங்குறது தானே. எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் வாங்க வேண்டியது தானே போட்டியில். இப்போ ஆனால் தனியார் அந்த யூடியூப் சேனலை வந்து வாங்குறப்ப தான் இப்போ இந்த சிக்கல் அதில் வந்து வந்திருக்குது. எவ்வளோ பண மோசடி, எவ்வளோ வருமான வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது அப்படின்லாம். ஆமாம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கின சமீபத்தில் அந்த பில்லில் குளறுபடின்றது வந்துச்சு. ஆமாம், இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் வந்து அந்த தொலைக்காட்சியில் சம்பளம் போகிறதுல கூட வந்துட்டு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடலாம் அப்படின்றதுல ரெண்டு தலைமைகளுக்கு மத்தியில் ஒரு போட்டி, அங்கேயே வந்து ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குது. கலைஞர் டிவி சிஇஓவா அது அவருக்கு கீழே இருக்கிறவங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று ஓடி எடிட்டரா, அது ஒரு பக்கம் வரட்டும், விளையிறப்ப பார்த்துட்டு போகலாம். அதை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிற ஒரு நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளாக. உங்களுடைய கருத்து என்னங்களே? அதை வந்து சமூக நீதி வைகை ஆற்ற ஓடு எடுத்துக்கிட்டு சென்னையை நோக்கி வந்து வட தமிழ்நாடு முழுக்க பரவிருக்கு, மேற்கு மாவட்டங்கள்லாம் பரவுதுன்ற மாதிரிலாம் சமூக நீதி அது கல்விக்கு பற்றி சொல்ல வராங்க. அதில் முதன்மையானதாக அவர் சொல்லக்கூடிய உண்மையில் ஒரு நூலகம் நல்ல விஷயம்தான், அது வந்து திறக்கணும். அதே விட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களுக்கும் முக்கியமான புத்தகங்கள்லாம் அரசு தரப்புலேருந்து வாங்கிட்டு இருக்காங்களா கொடுத்துட்டு இருக்காங்களான்னு அதை கவனிக்கணும் முதல்ல. அங்கெல்லாம் நிதி பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நூலகங்கள்லாம் ஈயடிச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில், புத்தகங்களே சரியாக வாங்காத நிலையில், பராமரிப்பு இல்லாத நிலையில், அதுக்கு ஒதுக்குற நிதியும் குறைஞ்சிருக்கிற நிலையில், ஒரு இடத்துல மட்டும் திறந்து வச்சுட்டு நீங்கள் பெரிய புகழாரம் பேசி கொண்டிருப்பது விமர்சனத்துக்குள்ளாக பார்க்கப்படுகிறது. நல்ல விடையும் அது வந்து நம்ம மறுக்கலை. ஒரு நூலகம் வந்து தேவைதான், ஆனால் திறந்து வச்சுட்ட பிறகு நீங்கள் அதில் பேசக்கூடிய பேச்சு இருக்குதுல்ல பாப்பா, கொஞ்சம் நிஜமான பேச்சாது ஏ அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏன் அப்படின்னு தான் பேசி அல்ல. அந்த மாதிரி முதல்ல சொல்கிறாங்க, படிப்பை மட்டுமே யாரும் கைவிடக்கூடாது, படிப்பு தான் யாராலும் திருட முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பற்றி உணர்ந்து அதை முதன் முதல்ல வந்து நடைமுறைப்படுத்தி கருணாநிதி உருவாக்கியது தான் இன்றைய நவீன தமிழ்நாடு. முதன் முதலில் படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இவர் தான் சொன்னாராம். படிப்பு திருட முடியாததுன்னு இவர் தான் சொன்னாராம். திருக்குறள் வந்து எப்போ வந்துச்சு? கிமு 700-ஏழாம் நூற்றாண்டுன்னு சொல்ல வராங்க. அந்த காலகட்டத்திலே தொல்காப்பியம் காலகட்டத்திலேயே அது பின்னாடி இவங்க சொல்கிறது கிமு 3-ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா அதிகமாக போனால் கிமு 2500 முன்னாடி இருந்து தான் கணக்கு எப்பயுமே நம்ம மார்க்கள் வச்சுட்டு வருவாங்க தொல்லியல் துறை. அதை தாண்டி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் கூட எப்போ சொன்னாங்க கல்வி ஒருவருக்கு
கேடில் விழி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. திருவள்ளுவரும் அவையாரும் அருமையாக இந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் இந்த கல்வியினுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கருணாநிதி தான் வந்து சொன்னதாக சொல்லி இவங்க பண்ணுற அலம்பல் இருக்குது இல்லை, இதெல்லாம் ஒரு அளவுக்கு மீறினது. இதே தான் வரலாற்றை வந்து நீங்கள் சொல்லுங்கள், கட்டடத்தை திறந்துக்குங்க. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார நிதி ஒதுக்கி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை வந்து நாங்கள் செய்திருக்கிறோன்னா காரணம் வந்துட்டு கலைஞர் என்ற ஒரே ஒரு பேர், ஒப்பம் பேருக்காக வேண்டி இவ்வளவு வேகமாக முனைப்பாக ஒன்று ஒன்று நீங்கள் முடிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்பா பேரில் இருக்குதுன்றதுக்காகவே இவ்வளோ வேகம் எடுத்து முடிக்கிற நீங்கள் மற்ற திட்டங்கள்லாம் எத்தனை காலத்துக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை வருஷம் எடுத்துக்கிறீங்க? இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் எத்தனை ஆண்டுகளாக ஆட்சி மாறி மாறி இருந்துக்கிட்டு இருக்குது, அதிலெல்லாம் கவனம் செலுத்துறீங்களா? அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்குறீங்களா? அப்பா பேரில் வரணுன்றதுக்காக மட்டும் இவ்வளோ விழுந்தடிச்சு கொண்டுட்டு இதை வர பெருமையாக வேறு பேசுகிறீங்க. இதில் பேசுகிறதும் பேசிட்டு போகலாம், நீங்கள் வந்து இதில் சொல்கிற புரட்டு இருக்குது இல்லை உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பெரிய புரட்டு வந்துட்டு, ஒரு இனத்தின் வளர்ச்சிக்கு முதலில் வந்து தேவை கல்வி தான். அதன் முதன் முதலில் கொடுத்தது திராவிட இயக்கத்தின் தாய் கட்சியாக இருக்கக்கூடிய நீதி கட்சி. எவ்வளோ பெரிய அப்பட்டமான நீதி கட்சிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் கல்வியே வந்துச்சான். அதுக்கு முன்னாடி கல்வியை பற்றி யாருமே வந்து யோசிக்கலையா? 1912 காலகட்டத்தில் தான் இந்த பிதாமகர்கள்லாம் இவங்கெல்லாம் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி 1850 காலகட்டத்திலே பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்த பிரிட்டிஷனுடைய கல்வித்துறைக்கு பொறுப்பான அதிகாரி விரிவாதை பற்றி ஒரு அது படித்து விரிவாதை பற்றி ஒரு வீடியோ போடணும். அவர் வந்து ஒரு கணக்கெடுக்கிறாரு. முதல் கட்டம் அவர் கணக்கெடுக்கிறப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ப்பனருடைய சதம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது, நான் பிராமின்ஸ் எல்லாம் நம்ம கீழே இருக்குது, இந்த வித்தியாசம் வந்து இருக்கக்கூடாது, கல்வி எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு இது உடனடியாக கவனத்தில் எடுத்துகிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு இடைவெளியை விட்டு ஒரு கணக்கெடுக்கிறாங்க திருப்பி. அப்போவே சரிபாதி பார்ப்பனர்கள் 45%, பார்ப்பனர் அல்லாதோர் 55% அன்றைக்கே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அடுத்த ஒரு காலகட்டங்கள்லாம் இது கிடுகிடுன்னு மேலே ஏற வந்துச்சு. ஒரு 60-70% மேலே பார்ப்பனர் அல்லாதோருடைய கல்வி மேலே வந்துடுச்சு வெள்ளக்கார காலகட்டத்தில். இவங்க இன்னும் உருட்டிக்கிட்டு நீதி கட்சி வந்த பிறகுத்தான் இதெல்லாம் நடந்தது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கவே இல்லைன்ற பொய்யும் புரட்டும் இருக்குது இல்லை. இந்த வரலாற்றை நம்ம தேடி தேடி உடைக்கணும். நீதி கட்சி செய்தது இல்லைன்னு சொல்ல வர ஓரளவுக்கு செய்தது, அதற்கு முன்பாக அவங்க எல்லாமே செய்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்த பிற்பாடு தான் பட்டியல் சமூகத்துக்கான எல்லா கதவும் நாங்கள் திறந்தோம் இல்லை, அதுக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் காலகட்டத்திலே திறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய மேம்பாட்டுக்காக கொடுத்த பஞ்சமி நிலத்தை திருடுறது நீங்கள், புரியுதில்லை? நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பொய் பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட மைக் இருக்குதுன்றதுக்காக எதை வேணாலும் பேசிக்கக்கூடாது. என்ன அதனால் இவர் திறந்தது நல்ல விஷயம், திறந்து வச்சு அதை மக்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு. மூணாவது பொய் அதை ஒன்று இருக்குது, கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்களா, கல்வி தமிழ்நாட்டுக்கு முதன்மையானது, கலைஞர் இவ்வளவும் செய்திருக்கிறாரு, ஒரே ஒரு நூலகத்தை திறந்து வச்சுட்டு நீ கல்வி தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாருக்கும் சமமாக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு அரசு மக்களும் வந்து படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறீங்க? தனியாருடைய தனியார் பள்ளி இவ்வளோ பெருகி போனது காரணம் என்ன? எப்படி பெருகலாம்? தனியார் பள்ளியில் பெரும்பகுதி எல்லாமே உங்ககிட்டே இருக்குது, எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி இருக்குது? இது வந்து கல்வி வளர்ச்சியாது, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வின்றது. இன்றைக்கி சராசரி கிராமத்தில் இருக்கிற சாதாரண எளிய குடும்பங்களை கூட கடை வாங்கி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. அவன் பையன் மட்டும்தான் அந்த மாதிரி போகணுமா? என் பையனும் போகணும் பஸ்ஸில் தனியார் பள்ளிக்கு. அரசு பள்ளியில் அரசு ஊழியர்களே சேர்க்கறதில்ல, அந்த லட்சணத்தில் வச்சுட்டுக்கிறீங்க, கல்வியினுடைய பெருமையை பேசுகிறீங்க, வியாபாரம் ஆக்கிட்டு. இது எப்படி சரியானதுன்னு நீங்கள் சொல்ல முடியல? நாடே தனியார் மையம் நோக்கி ஒரு காலத்தில் போயிட்டு இருந்துச்சு, அந்த அதனுடைய அதுக்கு நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது. கல்வியும் சுகாதாரமும் அடிப்படை உரிமை, ஸ்டாலின் அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார். நீங்கள் பேசுனதெல்லாம் நான் சொல்கிறேன் தம்பி, இல்லைன்னா நான் பேச மாட்டேன், கவனிச்சுக்க. நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கல்வியும் சுகாதாரமும் தமிழ் இவங்களுடைய அடிப்படை கொள்கைன்றாங்க. நீங்கள் தனியார்கிட்ட கல்வியை கொடுத்துட்டு பணம் கட்டி பணம் கட்டி படிச்சுட்டு இருக்கிறது எதுக்கு? அடிப்படை உரிமையாது. இன்றைக்கி சராசரி படி எந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது உன்னை கடங்காரன ஆக்குது எந்த கல்வி திட்டம் அது? காமராஜர் காலத்தில் எப்படியா படிச்சுட்டு இருந்தாங்க? மருத்துவ படிப்பு வரைக்கும் இலவசம் இருந்ததா இல்லையா உங்களுக்கு? அது இல்லை கல்வி சம வாய்ப்பு எல்லோருக்கும், அது இல்லை அடிப்படை உரிமைன்றது. நீங்கள் நீ வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது நீ இப்போ கடன் வாங்கிட்டு லோன் போட்டு படிச்சுட்டு தான் போகிறீங்க. இது வந்து
கல்வியினுடைய பெருமை பேசுற இதுவா, நாங்க தான் முதன்மை, நாங்க தான் இரண்டாவது இடம், மக்கள் தொகை அதிகரிச்சிருச்சு, உலக நாடுகளுடைய டெக்னாலஜி, தம்பி இதை விட வளர்ந்த நாடுகள்ல கல்வி இலவசமும் முழுக்க முழுக்க நிறைய நாடுகள் முதன்மை நாடுகள் முன்னுதாரணமா இருக்குது. மக்கள் தொகைக்கு எதுக்கு கணக்கு இல்லை? நீங்க அடிக்கிற பாதியில வந்து ஒதுக்குனாவே அந்த கல்வியை வந்து இலவசமா கொடுத்துட்டு போயிடலாம், புரியுதுல உங்களுக்கு? தனியார் முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் வச்சுட்டு நீங்க நடத்தலாம். கல்வியினுடைய கொள்கையில நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும். இதெல்லாம் சொல்லாம விட்டு விட்டு நீங்க வந்துட்டு கல்வி இரண்டாவது இடம்னா, கல்வி அந்த காலத்திலேருந்தே தமிழ்நாடு கல்விக்கு பேர் போனது தமிழ்நாடு. இன்னைக்கு பேப்பர்ல வச்சு பாத்தீங்கன்னா அபிஷியலா என்ன இருக்கு, நமக்கு நிதி இல்ல, பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்கான நிதியே வந்து முன்னாள் மாணவர்களுக்கு மாற்று திட்டத்தை நீங்க வந்து ஏற்படுத்தணும் தம்பி. மாற்று திட்டத்தை நீங்க நிறைய இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது. கல்வியாளர்களை கூப்பிட்டு பேசுங்க. ஜவஹர் நேசன் சொல்லிட்டு கல்வியாளர்களை வச்சு ஒரு அவரை வச்சு அவர் தலைமையில புதிய கல்விக் கொள்கை கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்க திட்டம் போட்டீங்க, உள்வாங்கினீங்களா? அவர் கொடுக்கறதுக்கு எதிராக நீங்க நேர்மாறாக மத்திய அரசு கொண்டு வரதை மட்டுமே உள்ள கொண்டுட்டு வான்னு ஒரு உள்ளடி வேலை செய்யுது. அவர் வெளியே அனுப்பிட்டீங்களா? அனுப்புனீங்க. வளர்ந்த நாடுகளில் கல்வி எப்படி சாமானியனுக்கும் இருக்குது அப்படின்னு பேசுகிற கொள்கையை அவர் கொண்டு வர்றார், நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? தனியாரில் இருக்கக்கூடிய அதே கல்வி அரசு கல்வி, நீங்கள் உங்கள் குழந்தைய குழந்தைய பணம் கட்டாமல் படிக்கிறதுக்கான வழிமுறை என்ன? அதெல்லாம் எதுவும் செய்யலாமல் இப்போ ப்ளஸ் டூ முடித்த உடனே இப்போ லோன் போட்டு படிக்கிறதுக்கு போகிறாங்க. இதில் வந்து கல்வியோட பெருமை தமிழ்நாடு ரெண்டாவது இடம்னாக்கா, தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இன்றைக்கி இல்லை, சுதந்திரத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் கம்மன் பிறந்த தமிழ்நாடு. உங்களுக்கு உலக இலக்கியங்கள்லாம் வந்து வர்றதுக்கு முன்பாகவே இலக்கியங்களை எல்லாத்தையும் பேசுனது தமிழ் இலக்கியங்கள் பேசியிருக்குது. யாதும் ஊரே பொது உடைமை கொள்கையை முதன் முதல்ல உலகத்திலே பேசுனது தமிழ் கல்வியில் எங்கள் முதலிடம் இருந்ததால தான். இதே ஒரு திராவிட கட்சி இவர் வந்ததால தான் வந்து கல்வியை நாங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம். இன்னும் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போகிறாங்க? மக்கள் இப்போ வந்து விழிப்புணர்வு தொடங்கிட்டாங்க. சொன்ன மாதிரி ஒரு குரல் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல உங்களுக்கு, நான் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் என்ற ஒரு குரல், நிறைய விஷயங்களை ஊடறுப்பு தாக்குதல்னு சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்று போட்டு உடச்சிக்கிட்டு அந்த பிள்ளைங்கள் தேடி தேடி எடுத்து போட்டு பட்டியலிடுறாங்க. நீங்களாம் வர்றதுக்கு முன்பாகவே கல்வி பெருமை வாய்ந்த தமிழ்நாடாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடுன்னு. இவங்க வந்த பிற்பாடு வந்த பிறகு தான் வந்து ஒரு நூலகத்தை திறந்து வச்சிருக்கு. இவ்வளோ கதை வசனமா தம்பி, எழுதி கொடுத்ததை வாசிக்கலாம். அதுக்குன்னு ஒரே இடம் நீங்கள் வந்து உருட்டிக்கிட்டு வந்தாக்கா, இந்த விஷயத்துல தான் உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நீங்க சரியா இல்லையான்னு சொல்லுங்க. கலைஞர் வந்ததுக்கு பிறகுதான் 97 பிறகு ஐடி நிறுவனங்கள் தமிழ்நாடுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அவரு தான் விதை போட்டது தான் இன்று ஐடி நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? உண்மை இல்லை தம்பி, உலகம் முழுக்க வந்து ஒரு மாற்றம் வருது, அந்த மாற்றத்தை இந்த நாடு உள்வாங்கும். அன்னைக்கு கலைஞர் அதிகாரத்துல இருந்து யார் இருந்தாலும் அதை தான் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. கலைஞர் இல்லாமல் இன்னொரு முதலமைச்சராக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முன்னாடி கொண்டுட்டு வந்திருப்பார். அவர் இருக்கும்போது நடந்தது உள்வாங்கினார், பெருமை சந்தோஷ விஷயம். நாங்கள் தான் அதுக்குன்னு சொந்தம் கொண்டாடிட்டு உருட்டாதீங்கன்ற கல்வியை இலவசமாக நீங்கள் வந்து வச்சுட்டு மருத்துவம் வரைக்கும் இலவசம்னு சொல்லிட்டு செய்யாத வரைக்கும் உங்கள் மீது இந்த விமர்சன மக்கள் சார்பான குரல் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்றைக்கும் இலவசம் கல்வி நீங்கள் மருத்துவம் வரைக்கும் இலவசமாக கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய பெருமையை பேசுங்க. உங்கள் பின்னாடி இந்த சமூகம் வரும், கட்டாயம் ஏற்றுக்கும். எல்லாம் வியாபாரம் ஆகிட்டே வந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னா இது என்ன பேச்சு சொல்லுது? ஒரு நியாயம் வேணாமா? சரி, அதே மேடையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டினார் மு கருணாநிதி அவர்கள், அவரை ராஜராஜ சோழன் என்றும், மதுரையில் அவருடைய மகன் மதுரையில் கருணாநிதியின் பேரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வைத்தார், அவரை வந்து ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் வைத்து எடை போடுறது கரெக்டாக இருக்கு? அவங்களுக்கு எப்படி தெரியுது நம்ம சோழ பரம்பரையில் வந்தவங்கள் அப்படின்றத கட்டுறாரு இல்லையா? எந்த ராஜேந்திர சோழன், எந்த ராஜராஜ சோழன்? இந்த சனாதன பார்ப்பனம் ஆரியத்தை உள்ளே கொண்டு வந்த ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் சொல்லுங்க தம்பி. வேற யாரு இருக்கா? ராஜராஜ சோழன் நீங்க தான் சொன்னீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி. எல்லாம் நீங்க உட்காந்து ஒரே ஏடி ஒப்பாரி வச்சுட்டு சாதி வெறியை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன், சனாதனத்தை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன், பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்ததே ராஜராஜ சோழன். அவர் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தான் பார்ப்பனியம் நிறைய மேலோங்கி வந்தது. ராஜேந்திர சோழன் அதை வந்து திரும்ப தூக்கம் போட்டு வளர்த்தாரு. பேசுனீங்களா இல்லையா? நீங்க இப்போ நீங்கள் தான் வந்து கலைஞர் வந்து ராஜராஜ சோழன், இவர் வந்து ராஜேந்திர சோழன், இந்துத்துவானுடைய மறுபிறப்பியா நீங்கள்? இல்லை, அவர் பெரிய கோயில் தஞ்சாவூரில் கட்டினாரு ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ஜெயங்கொண்டம்ல கோயில் சோழபுரம் கட்டினாரு. சரி, அந்த எதை ஒப்பிடுவது நீங்க சொல்லுங்க? ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் ஒரு துளியாவது நீங்க ஒப்பிட்டு உங்களோட கொண்டுட்டு போக முடியுமா? ஒரு துளியாவது பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும். சனாதனத்தை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன்னா உங்கள் அப்பா கலைஞர் சனாதனத்தை தூக்கி வளர்த்தாரங்க.
சாதி அதுக்கு பிறகுதான் வந்தது, இவ்வளோ தலைவலி தேடியது ராஜேந்திர சோழர் காலகட்டத்தில் ஸ்டாலின் அதை ஒத்துக்கிறாரா? நாங்கள் சாதியை வளர்த்துன்னு ஒத்துக்கிறாரா? பொருத்தமாக நீங்கள் புகழாரம் பாடுன்னு உங்களுக்கு வேணும், அது நீங்கள் பாடித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாடுங்க, நீங்கள் எவ்வளோ நாள் பாடுங்க, பக்கவாத்தியெல்லாம் வச்சுன்னு பாடுங்க. ஐயா வைகோ சொன்ன மாதிரி அந்த பிரதான வாத்திய கருவிலாம் வச்சுட்டு வாசிச்சுட்டு கூட நீங்கள் பாடுங்க. நான் சொல்லலை, ஐயா வைகோ சொல்லியிருக்குது. அதை வச்சுட்டு என்ன வேணாலும் நீங்கள் பாடுங்க தம்பி. அது இல்லை, அதுக்காக விட்டு விட்டு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கொண்டு வந்து இவருக்கு பொருத்திட்டு, அவர் கலைஞர் வந்து ராஜராஜ சோழன் இவர் ராஜேந்திர சோழன், நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ ராஜராஜ சோழன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுத்தீங்களா இல்லையா? மறுத்தீங்கல்ல, பேசுனீங்கல்ல. இந்த இப்போ சமீபத்தில் ஒருத்தர் இருந்தார், இந்த தோசை வகையறான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தார், நம்ம தோழர் ஒருத்தர். நான் மறந்துடும் அவரெல்லாம், இப்போ நல்ல தோழர், நம்ம நண்பர் தான். ஏன் நம்ம அதை ஞாபகப்படுத்தி பேசுகிறேன்னா, தோசையில் சாதியெல்லாம் கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணிட்டு இருந்தவர் அவர். இப்போ நேற்றுலேருந்து எங்கே இருக்காருன்னு எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம் சமூக வலைத்தளங்களில், எங்கே போய் பதுங்கிட்டாருன்னு தெரியல. ஏன்னா ராஜராஜ சோழனை பற்றி அவ்வளோ பேசினார் அவர், ராஜராஜ சோழனை பற்றி அவ்வளோ கழிவு கழிவு ஊற்றினார் யார், நம்ம மதிவானம் தோழர். இன்னும் நிறைய கருஞ்சட்டை தோழர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தேடணும் நேற்றுலேருந்து ஆலை காணும். என்னடா டே, நேற்று வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அவ்வளோ கழிவு ஊற்றிட்டு இருந்தீங்க, இங்கே தமிழ் தேசியர்கள்லாம் ராஜராஜ சோழனை தூக்கி பிடிக்கிறது வந்துட்டு அது அபத்தம், சனாதனத்தினுடைய உச்சமாக இருந்தது ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். தமிழ் தேசியர்கள் சாதி வெறியோடு போகிறாங்களா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கள. இப்போ ஒரு கலைஞரும் ஸ்டாலினும் இப்படியே போகிறாங்களா, சாதி வெறியோட போகிறாங்களா, சனாதனத்தோட போகிறாங்களா? அமைச்சர் என்ன என்ன நினைப்பில் சொல்லியிருந்தாருன்ற ஒரு நினைப்புலையும் சொல்லலை. நாங்கள் சனாதனவாதிகள்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னு தான் வச்சு. நீங்கள் ராஜேந்திர சோழன் உங்கள் டீம் அப்படி தான் சொன்னது, அதனால நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரேன். சரிங்க, அது உங்களுடைய கருத்து, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத பார்ப்போம். தொடர்ந்து நேற்று சமூக வலைதளத்தில் உங்களுடைய ஒரு முகநூல் பதிவு பார்த்துருந்தேன், தோழர் அருணன் அவர்களுடைய பதிவை போட்டு கொஞ்சம் காட்டமாக எழுதியிருந்தீங்க. கலைஞர் நூலக திறப்பு விழாவுக்கு முதல் நாள் இரவு அழைப்பு வந்தது, அதை எடுத்துக்கொண்டு நூலகம் சென்றேன், உள்ளே விடவில்லை. விழா வேறொரு இடத்தில் என்றார்கள், அங்கே ஆயிரக்கணக்கானோர், அழைப்பதழே தேவைப்படவில்லை. கையில் வைத்தபடி ஓரமாய் நின்று பார்த்து வந்தேன், நூலகம் கிடைத்த ஆனந்தம் போதும் அப்படின்னு தோழர் அருணன் அவர்கள் ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார். அதில் என்ன, அவர் அவர் அங்கே போகிறாரு, அவருக்கான அழைப்பு கொடுத்தும் உள்ளே போக முடியல, சரி பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாரு. அதில் நீங்கள் ரொம்ப காட்டமான ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. நான் ஒரு காட்டமாக போடல, ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் ஒன்று, ஓடினார் ஓடினார் வாழ்க்கையின் வாரத்துக்கே ஓடினார் இந்த மாதிரி வசனம் போடாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்ன்றாங்க அவர், அவர் உண்மையிலே கம்யூனிஸ்டாக இல்லையான்னா அவரை நான் கேட்டுக்கணும், அவர் தான் கேட்டுக்கணும். ஒரு முறை எந்த விதத்தில் இந்த திமுகவை இந்த கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறாருன்னு மனசாட்சியை தொட்டு லெனினும் ஸ்டாலினும் ஏங்கல்ஸும் மார்க்ஸும் படித்தவர்களாக இருந்தால் எந்த விதத்திலையாவது கம்யூனிஸ்ட் ஓரளவுக்காவது இந்த திமுகவுக்கு பொருந்துகிறதா நம்ம ஆதரிக்கிறது மனசாட்சியோடு நினைக்கணும். தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே ஆதரிச்சுக்கிட்டு சரி, அதோட தூக்கி போட்டு மக்களுக்காக நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு. ஒரு பாருங்க, இவர் டிபியில் வந்து என்ன வச்சுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கடனாக ஸ்டாலின் கிட்ட புக்கை கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிற அந்த படத்தை போட்டு கம்யூனிஸ்ட் முதலமைச்சர் கூட்டணி கட்சி தலைவர் இல்லை. சரி, கம்யூனிஸ்ட்கள் நீங்களும் நானும் சாதாரண உள்ளே வரக்கூடிய தொண்டர்களும் உறுப்பினர்களும் செய்யலாம். நீ கற்றறிந்த ஒரு பெரிய நீங்கள் ஒரு ஆய்வாளர், மார்க்ஸை வந்து ஏற்றுக்கிட்டீங்க, மார்க்சிய சிந்தனையை உள்வாங்கிக்கிட்டு கம்யூனிஸ்டாகவே வாழறது தான் சொல்கிறீங்க, எந்த படத்தை வைக்கிறதுன்னு வேணாம் உங்களுக்கு, என்ன படம் வைக்கணும்ன்றது நம்ம தான் சொல்லணும். அப்படி இல்லை, நீங்கள் ஒரு சித்தாந்தவாதியாக இருக்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் லெனின் படத்தை வைங்க, மாவோ படத்தை வைங்க, ஓசிமின் படத்தை வைங்க, ஸ்டான்லி ஸ்டாலின் படத்தை வைங்க, படத்தை வைங்க. அவருடைய கருத்து சுதந்திரம் இல்லையா, கருத்து சுதந்திரன்றது வேற, சித்தாந்தத்துக்கு பேசக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க. நான் கூட தான் வந்து பேசுகிறேன்னா அந்த மாதிரி ஒன்று மாற்றாக ஒன்று வந்து ஏதோ ஒன்று நான் வைக்கிறேன் நான் ஏதோ ஒன்று சவாக்கரை நான் வச்சுக்கிறேன், கருத்து சுதந்திரம் ஒத்துக்குவீங்களா? தமிழ் தேசிய தலைவர் எவ்வளோ நீங்கள் உடனே அப்படியே விழுந்து புரண்டு கத்தி பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ் சொன்ன ஏற்றுக்கவே இல்லைன்னு. இப்போ நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, நீங்கள் கம்யூனிஸ்டா இல்லை திமுகவா அதை சொல்லுங்களேன். இல்லை நான் திமுக தான் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வைங்க, உங்களை யாரும் ஒருத்த கூட கேட்க முடியல. இன்னொரு விஷயம், உங்களுக்கு எப்போ வந்து அழைப்பு கொடுத்தாங்க? ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்து, தர்மத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்னு முத நாள் இரவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அன்னைக்கே நீங்கள் அப்போவே நீங்கள் உஷாராயிருக்கணும். இது வேற தவிர்த்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, கடைசி நேரத்தில் வந்து கொடுக்குறாங்க, கடைசி டிக்கெட் போல இருக்குன்னு நீங்கள் அப்போவும் இருந்துகிட்ருக்கலாம். உளுந்து அடிச்சுக்கிட்டு போகிறாரா நேராக நூலகத்துக்கு, அங்கே போனால் நீங்கள் இல்லை வேறு இடத்துல நடக்குதுன்னு அங்கே ஓடுறனாரா? போனால் எல்லோரும் தான் இருக்கிறாங்க, நானும் அழைப்பு இதை வச்சுட்டு ஓரமாக நின்று பொண்ணை மட்டும் நேராக கூப்பிட்டு உட்கார வைக்கணுமா அடிக்கிற ஜால்ராவுக்கு அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு, அதான் அர்த்தம். ஆனால் அவர் மறுப்பு, அடுத்து அடுத்து இன்னொரு பதிவு போடுறாரு, அரசு சார்பில் ஒரு காவல்துறை தேவையா உங்களுக்கு, தேவையா இது உங்களுக்கு, தேவையா
சொல்லி இது வந்து உங்களுக்கு தேவையான ஒருத்தர் கூட்டு சமாதானம் சொல்லிட்டு இதில் என்ன சமாதானம் வெக்கமாக இல்லை என்ன உங்களுக்கு இதில் சமாதானம் வந்துருச்சு என்ன சொல்லிட்டார் அந்த காவல் அதிகாரி என்ன சொல்லிட்டாரு ஆறுதலாக பேசினார் என்ன ஆறுதல் பேசினார் உனக்கு கடைசியாக நின்றுட்டு இருந்ததுக்கு இல்லை உங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும் அந்த உடனடி நடவடிக்கை என்ன எதிர்பார்க்குறீங்க எனக்கு முன்னாடி மேடை கொடுத்து முன்னிடத்தில் உட்கார வைக்கலன்னு சொல்ல வரீங்க அதானே அதான் அந்த நோக்கமாக இருக்கலாம் ஒரு பொது உடைமைவாதி இது நீ நினைக்கிறதே முதல்ல தப்பு இல்லை சொல்லுங்க நாங்களாம் உங்களுடைய மாணவன்களாக இருந்து வந்திருக்கிறோம் நீங்கள் எழுதுனதெல்லாம் படித்து வாசித்து நீங்கள் போட்ட முழக்கத்தில் கேட்டு உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம் நேரில் சந்திக்கிறது இல்லை பேட்டிக்காக சந்திச்சிருக்கிறோம் பின்னாடி அது வேறு விஷயம் என்ன நான் இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல நான் வழியே போகவே மாட்டோம் முதல்ல தமிழ் தேசிய தளத்தில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல ஐயப்பே மணியரசும் சரி நாம் தமிழரும் சரி நம்ம பேசுகிறோன்றதுக்காக நான் போய் முன்னாடி அதை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்கன்னு நினச்சதே கிடையாது தன்மானம் இருக்குன்னு இல்லை மனிதனுக்கு அழைத்தா போகணும் இல்லைன்னா இல்லை அழைப்பதில் வந்துச்சு எப்போ கொடுத்தாங்கன்னா அப்போவே யோசிச்சிருக்கணும் உனக்கு இல்லை கடைசி டிக்கெட் தான் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டு வர போயிட்டு இது ஒரு புலங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தேசிய பிரச்சனையாக பேசுகிற மாதிரி ஒரு பதிவு போடுறேனாக்கா நான் சொன்ன மையக்குழுவை கூட்டி விவாதிங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு கட்சிக்குள்ளார எல்லாமே மையக்குழுவில் தானே விவாதிப்பாங்க கம்யூனிஸ்டுகள் அதனால் தோழருக்கு ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு நான் மையக்குழுவை கூட்டி இது தப்பா நான் இதில் என்ன கிண்டல் பண்ணிக்கிறேன்னு நீங்களே சொல்லுங்க எனக்கு புரியல ஏதாவது நான் கிண்டலுக்கு நான் எதனா கேலியாக பேசியிருக்கிறேன்னா இல்லை இல்லை அவர் படம் போட்டால் என்ன இவர் படம் வச்சிருந்தா என்ன ஏன் ஸ்டாலினோட படம் வச்சிருக்கீங்கன்னு அது என்னுடைய கருத்தை நான் சொல்ல வரேன் ஒரு கம்யூனிஸ்ட்டு இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு இருக்குது கம்யூனிஸ்டுக்குன்னு ஒரு சில சித்தாந்த பார்வையோடு நான் பேச வரேன் நான் அதெல்லாம் இல்லை திமுக தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு போனால் அது உங்கள் விருப்பம் நம்ம சொல்ல போகிறதே இல்லை இல்லை திமுக இல்லை நாம் பார்க்கக்கூடிய மார்க்ஸ் வந்துட்டு கலைஞர் ஏங்கல்ஸும் அவர் தான் லெனின் ஸ்டாலின்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டா கூட எங்களுக்கு ஒன்றும் உடன் அதில் மாற்று கருத்தே இல்லையா அது உங்கள் நிலைப்பாடு உங்கள் முடிவு நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டாலின் இவர் தான் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிக்க ரஷ்யாவில் அந்த ஸ்டாலின் இந்தியாவுக்கே இவர் தான் முக ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன நம்ம எதிர்க்க போகிறோம் அது அவருடைய நிலைப்பாடு தேர்தல் வரப்போகுது 25C வர வேண்டியதெல்லாம் இருக்கும் அது அவங்க அதில் நீங்களும் நானும் எப்படி தலையிட்டு கெடுக்க முடியும் தம்பி வா வயிற்றுக்கு வாய்க்க வரதை நான் அடிக்கலாமா என்ன தான் தப்பான பணமாக இருந்தாலும் சரி வா வயிற்றில் அடிக்கிறது நாயாங்க எடுக்கணும் அந்த எண்ணெய்லாம் கெட்ட எண்ணெய்லாம் நமக்கு இல்லை 50-25 இந்த மாதிரி 50 வந்தால் கூட சந்தோஷம்தான் அது கட்சிக்கு வர்றது இவருக்கு என்ன ஏற்படும் இல்லை தம்பி அது கட்சி வந்து பூஷ்வா கட்சி முதலாளித்துவ கட்சி என்ன அடித்து வந்து இவ்வளவும் எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு இன்ன வரைக்கும் கேட்காமவே நீங்கள் உக்காந்துட்டுக்கிறீங்கனாக்கா அப்போ என்ன கம்யூனிஸ்ட் புத்தகம் எதுக்கு உங்களுக்கு லெனினுடைய புத்தகம் கையில் எதுக்குன்னு கேட்க வரேன் இதுதான் நான் ஒரு சாமானியனை கேட்குறேன் எனக்கு ஒன்றும் தெரியல இதெல்லாம் சொன்னாங்கனாக்கா உடனே ஊரில் இருக்கிற எல்லாரையும் 7.5 எடுத்துன்னு இருக்கிறான் ஏகலைவன் இவன் உடனே ஆர்எஸ்எஸ்ஸு சங்கி நம்ம ஆர்எஸ்எஸ் பேசும்போது இவங்க யாரும் கூட வரமாட்டாங்க குருமூர்த்தியை பற்றி எடுத்து நம்ம எழுதுறப்போ ஒருத்தரும் இல்லை கமெண்ட்டில் வருது நீங்கள் அண்ணாமலை பற்றியோ இல்லை பாஜகவை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறீங்க அப்படின்ற உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இல்லையே பேசாது இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தான் பேசுவீங்க உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே சரியாக இருக்கா அண்ணாமலை அப்பப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னு நான் என்ன பண்ண முடியும் அண்ணாமலைக்கு எனக்கு என்ன பங்காளி உறவா இல்லை எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தலன்னு எப்போவே சொல்லிட்டுமே நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க வழியே வழியே சொல்லிட்டு இருக்கிறீங்க அண்ணாமலை எது அண்ணாமலை முகத்தை நேருக்கு நேராக கூட நாங்கள் ஒன்றும் பார்த்ததில்லை ஃபோனில் கூட இன்னும் ஒரு ஃபோன் கூட நமக்கு வந்ததில்லை உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்கிட்ட பேசுகிறார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல நமக்கு அந்த உறவுன்னு கிடையாது எந்த நேரத்தில் வேணால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏழரை பிடிச்சவங்க சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க இவங்க என்னடான்னா ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ்ஸில் போகிறதுக்குன்னு ஒரு முகம் வேணும் அதாவது ஒரு புத்தி வேணும் அது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் அந்த புத்தி எல்லாம் பொருத்தி இவங்கக்கிட்ட அப்படியே இருக்குது இவங்க மறைமுகமாக உறவு வச்சுக்கிட்டு என்ன ஆர்எஸ்எஸ்ஸை வந்து நாங்கள் வந்து இவர் தான் ஏகலைவன் நான் ஏதோ அத்தாரிட்டி மாதிரியும் நான் தான் இப்போ போயிட்டு மோகன் பாகவத்துக்கிட்ட பேசிட்டு மறைமுகமாக டீல்லாம் போட்டுட்டு வர மாதிரியும் என்ன கடந்து போயிடும் அதன் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்திருக்கு ஊட்டியில் மோகன் பகவத் அவர்கள் தலைமையில் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் கூட வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்ட்டு பிரித்து பேசின மாதிரியான தகவல் வெளியாகியிருந்தது இது எதை நோக்கி போகுது தமிழ்நாடு ரெண்டாக உடைக்க போகிறாங்களான்ற ஒரு பயம் இருக்குது இல்லை அப்படி இல்லை நம்ம முதல்ல இதில் ஒரு கேள்வி வந்து கேட்கணும் ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட நச்சு பாம்போ அப்படின்னு நீங்கள் தான் பேசிட்டு இருந்தீங்க நாங்கள் தான் பி டீம்னு வச்சு இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அதனால் நான் அப்படியே இருந்துகிட்ருக்கிறேன் நான் இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் இந்துத்துவாவை நீங்கள் தான் எதிர்க்கிறீங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மோசமானது அப்படின்னு நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் வந்து இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சோரன் அடிக்கடி சொல்கிறோம் நாங்கள் தான் தடுப்பு சுவரே நாங்கள் தான் எங்களை தாண்டி வர முடியாதுன்னு சொல்கிறீங்க எப்படி ஊட்டிக்குள்ளே வந்துச்சு சொல்லுங்கள்
தமிழ்நாட்டினுடைய உள்ளக பகுதியில் ஊட்டியில் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? தனியார் இடத்துக்குள்ளே நடந்ததுனாக்கா தனியார் இடத்துக்குள்ளார சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் போயிருக்கணுமா போகுமா போகாதா? அங்கே ஏதோ ஒன்று நடந்தது, தனியார் இடத்துக்குள்ளே உட்காந்து நாங்கள் என்ன வந்து திட்டம் போகிறோம்னு ஒரு டீம் வந்து உட்காந்தாங்க. உளவுத்துறைக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். நான் என்ன உளவுத்துறை தெரியுது இல்லை, எங்கே வெளிப்படையாக சொல்லிவிட்டு அறிவிச்சுட்டு கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நாங்கள் தனியார் ஒரு நேரத்தில் வந்து மண்டபத்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம், போலீஸுக்கிட்ட ஒரு அனுமதி வாங்குறதுக்கு தலையால் தண்ணி குடிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, எவ்வளோ அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்குது? எப்படி நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க சொல்லுங்கள், எப்படி கொடுத்தீங்க அனுமதி? மேலிடத்துலேருந்து பேசியிருப்பாங்களோ? மேலிடத்துலேருந்து பேசுனாங்கன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் யார் அனுமதிக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளார? இது சரி விடுங்க, அரசு எதிர்க்க முடியாது, ஓகே சரி, நிர்வாகம் பார்த்து கொடுத்துடணும். ஏன்னா எங்கள் தந்தையார் தான் வந்து ஆர்எஸ்எஸும் சமூக சேவை அமைப்புன்னு முரசொலியிலே எழுதிட்டார், அதை நாங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும். தெரியல, காலையில் ஒரு 7.5 கேள்வியாக கேட்குறேன், என்ன ஆக போகுதுன்னு தெரியல சொல்லிட்டார். இந்துத்துவா வந்து அது ஒரு சமூக சேவை தான், அது வந்து பெரிய இல்லை, நாங்களும் 99% இந்துக்கள் தான், 90% இந்துக்கள் தான் நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால எதிர்க்க முடியல. இந்த கருஞ்சட்டை தோழர்களாக இருந்தாங்கல்ல, ஒரு குரல் வந்திருக்குதா இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஊட்டியில், இவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல, இன்ன வரைக்கும் தெரியலையே. சனாதானம் சனாதானம் சனாதானத்தை எதிர்ப்போம், சனாதானத்தை வந்து குழி தோண்டி புதைப்போம், சனாதானத்துடைய வேர் எங்கே இருந்தாலும் நசுக்குவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல 32 வகையரா, எங்கே போனீங்க எல்லாரும்? நாம் தமிழர் கட்சி தான் இந்துத்துவ கட்சி பி டீமு, நாங்கள் தமிழ் தேசியர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வார்ப்புகள். நீ எதிர்க்க எங்கே போன சொல்லலாம், எங்கே போனீங்க? ஒரு குரல் இல்லை யாருக்கிட்ட, யாராவது ஒருத்தர் எதிர்த்துருக்காங்களா, அறிக்கை பார்த்துருக்கீங்களா, இல்லை செய்திருக்கீங்களா? எப்படி இது வந்து அனுமதிக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடி இல்லையே பிரம்மாண்டமாக அதில் வந்து வட தமிழ் தென் தமிழகன்ற வார்த்தை பிரயோகம்லாம் வந்ததுன்றாங்க, அது வந்து இருக்கு பார்த்தாங்க. அதுதான் பெரிய, அது இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றது, நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரெல்லாம் பேசியிருக்கிறோமா? இடையில ஒரு டைம் மேற்கு தமிழகத்தை பிரிக்கணுன்ற ஒரு பேச்சு வந்தது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, தொடக்கத்துலேருந்தே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் சேதுராமன் வந்து தென் தமிழகம் பேரில் மதுரையை தலைநகராக வச்சு பிரிக்கணும்னு வந்தது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது அவர் அரசியலில் கை ஓங்கி இருந்த அந்த காலகட்டத்தில். அப்புறம் அது அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு தென்னிந்தியா ரொம்ப தூரமாக இருக்குது, வட இந்தியா தலைநகரம் ஒன்றே இருக்கக்கூடாது, வட தமிழகம் வட இந்தியா டெல்லி தலைமையில் நாங்கள் எதுக்குத்தாலும் இங்கிருந்து அங்கே வர முடியாது. நீங்கள் தனியாக பிரித்து இந்த பக்கம் வட இந்தியா ஒன்று தென்னிந்தியா ஒன்று நான் பேசினாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிர்வாக வசதிக்காக வரீங்கன்னா அதே நிர்வாக வசதி டெல்லிக்கு இருக்குது இல்ல, இருக்குது இல்ல, இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ரெண்டு ஒரே தலைநகரம் கூடாது, மதுரைக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நீதிமன்றம் இருக்கு இல்ல கிளை, அந்த மாதிரி நீங்க வந்துட்டு டெல்லி தலைமையத்தினுடைய கிளை ஒண்ணு இந்த பக்கமும் ஒண்ணு கொண்டு வந்துருங்க, வசதியா இருக்கும்ல. நீங்க பேசுறதால நான் சொல்ல வரேன், அதனால அந்த வார்த்தைக்கு எதுக்கு எனக்கு என்ன நோக்கணும், அவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டேன், வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு பேசுறதால தப்பு இல்லை, அது வழக்கமே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தது யாரு? இந்த கோஷ்டிகள் இருக்காங்களே எதிர்க்கக்கூடியவர்கள், இந்துத்துவாவை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, வீரமணி ஐயா வந்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் வந்திருக்குதா? வரும், இனிமேல் விடுதலை பத்திரிகையில கூட வரலாம். எப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட வரலாம் இல்லையா? எப்போ அவங்க எல்லாம் முடிச்சுட்டு போய் டெல்லியில் உட்காந்து 6 மாதம் அவங்க எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்புறமா பேசுவீங்களோ சொல்லுங்கள். எந்த விதத்தில் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ எங்கே போனீங்க? ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்கள் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் எங்கே போனீங்க அது மட்டும் பதில் சொல்லுங்கள். எல்லாம் வந்துட்டு இந்த அரசை நீங்கள் எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டியதானே, எதிர்க்கிறதாலும் தொட்டதுக்கெல்லாம் வந்து வல்லூர் கோட்டத்தில் உடனே 32 வகையில் ஒன்றா கூடி நடத்துனீங்களா, அலப்பறம் பண்ணீங்கல்ல, அடிக்காத ஒருத்தரை வந்து அடிச்சதா சொல்லி பெரிய காப்பரா பண்ணீங்க இல்ல, இப்ப வந்திருக்குது இல்ல, இப்ப எங்க போனீங்க? வரணும் இல்ல, ஒரு போராட்டம் பண்ணணும் இல்ல, சனாதனவாதிகள் சனாதன எதிர்ப்புவாதிகள் யாரெல்லாம் பேர சொன்னாக்கா அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும் செய்வார்கள் எதிர்பார்ப்பாங்க. அதனால இறுதியாக ஒரு முக்கியமான கேள்வி, நேற்று சமூக வலைதளத்துல பெரும் பேசுபொருளாக மாறியது அறம் வெல்லும் அப்படின்னு சொல்ல அவங்க நல்லா புரியும் நினைக்கிறேன். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரரான திரு விக்ரமன் மீது, விசிகாவை சேர்ந்த விக்ரமன் மீது ஒரு பாலியல் புகார் குற்றச்சாட்டுனே சொல்லலாம். ஒரு பெண்மணி கிருபா முனுசாமி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க விரிவாக, அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ராவணாவுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது, கருத்து சுதந்திரத்தை நசுக்கிறது மாதிரி என்னென்ன நடந்துச்சுன்றது தெரியும், அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்லை, அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ரெண்டு பேருடைய விவகாரப்பு வெளியில் வந்திருக்கு, ஏன்னா ஏமாத்திட்டான் அப்படின்னு இந்த சகோதரி சொல்கிறாங்க.
ஏமாத்திருக்கிறதுக்கான ஆதாரத்தை அப்பப்போ கொடுக்க வராங்க. அதுக்கு ஒரு கட்சியை வந்து விசாரணை கமிஷன் போடுது, ஒரு தடவை தனியாக நீதிமன்றம்லாம் வச்சுருப்பாங்களோன்னு நமக்கு தெரியல. நமக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு குழு போடுறேன். சரி, இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு தான் வந்துருச்சு, அப்புறம் என்னத்துக்கு பேசாமல் அதோட நீங்கள் தூக்கி வெளியே போட வேண்டியது தானே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு 30-35 வருஷம் கட்சியில் அப்படியே வேர்வை சிந்து உழைச்சி சிறைக்கு போயிட்டு வந்தவராவது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்க? பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதா? நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து அவமதிச்சுட்டு சேர்த்த வாரி அடிக்கிறீங்களோ, என்ன இப்போ உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டே உங்களை முதுகெலும்பு இல்லாதவன் சொல்லியிருக்கலாம் அந்த தம்பி. உங்கள் அடைக்கலத்தில் இருந்துக்கிட்டு, உங்கள் அடைக்கலத்தில் வந்து எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு, கட்சியில் உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறான், அவனுக்கு இல்லாத அங்கீகாரம்லாம் அந்த வந்து அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் வச்சுன்னு கொண்டாடிட்டு இருந்தீங்க. ஏதோ 7வது அறிவு கொண்டு வந்திருக்கிறார் அந்த தம்பி. அவர் தான் சொல்றாங்க, நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம். அவர் தான் திரு திருமாவளவன் தான் சொல்றாரு. அதான் அதை தான் கேட்கறாங்க. கேட்கறப்ப அவர் தானே சொல்லி வருது. அப்புறம் வேற யாருக்கு அங்கே தலைவர்? யார் அந்த கட்சிக்கு யார் தலைவர் நீங்க சொல்லுங்களேன். அவர் தலைமையில தான் இருக்காரு விக்ரமன். சொல்லுங்க, வேற யார் தலைவர்? வேற யாருன்னா தோழர் இன்னொருத்தர் தலைவரா இருக்கிறாரா? தெரியலையா, கட்சி உள்கட்சி விவகாரத்தில் நான் தலைவர். எந்த தோழர்? ஒரே ஒருத்தர் திருமாவளவன். பின்னன்னா ஏதோ ஒரு விவாதம் நீங்கள் பேட்டி கொடுக்க வரீங்க, இதில் வந்து நீங்கள் ஒரு கட்சி பற்றி சொல்லும் போது உங்கள் கருத்தை சொல்கிறீங்க, அதை நம்ம அப்படியே போடணும் முடிஞ்சு போச்சு. இதுக்காக ராவணாவுக்கு எத்தனை தொலைபேசி வந்திருந்தது, எத்தனை பேர் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஓ இடத்துல இருந்துக்கிட்டே உங்கள் தலைவர் ஒருத்தன் முதுகெலும்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கப்ப நீங்கள் புதிச்சிருக்கணுமா இல்லையா? எங்கடா போயிருந்தீங்க? எல்லாம் எங்கடா போனது தப்பு, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். எங்கே போயிருந்தீங்களே பெரியவானே, சொல்லுங்கள் எங்கே போயிருந்தீங்க? எத்தனை பேரும் புரட்சியாளர்லாம் உள்ளே இருக்கிறீங்கள? நான் திரும்பவும் சொல்ல வரேன், தோழர் திருமாவளவன் அவர்களை சந்தியில் நிற்க வச்சு சாணி அடிக்கிற வேலையை செய்கிறது முழுக்க முழுக்க அவர் கூடவே இருக்கக்கூடிய அந்த தோழர் தான். நான் தான் எழுதி கொடுக்குறேன், நீ உண்மையிலே சொல்கிறேன், வெளியில் இருந்து உறுதியாக சொல்கிறேன். அவர் பாட்டு இங்கே வேலையை செய்துட்டு இருக்கிறார். கூட இவர் போய் யூடியூப் கட்சிச்சுன்னு இவர் வந்து பேசக்கூடிய ஒருத்தர் வந்து டே ஆய் போய் ஒரு தோழர்கள்லாம் பார்க்குறான் ரெண்டு மூணு பேர். பதிலுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் ஏறி அடிக்கிறது. அவர் உடனே இப்போ நீ வா பார்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே சந்தியை சிரிக்குதா? பிரச்சனையை பேசுங்க, விவாதத்தை நாகரிகமாக கொண்டுட்டு போங்க, கொள்கையை விவாதிங்க. இவங்களுக்குள்ளே என்ன சண்டை, எதிர்க்க வேண்டியது யார் அங்கே கேளுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு உன் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன பதில் பேசணும்? இல்லை திருப்பிடும் நிச்சயமா. அந்த நபருக்கு தான் வந்து கமிட்டி, விசாரணை கமிட்டியாக அதுக்கு ஒரு குழு வேறு, அதில் குழுவெல்லாம் போட்டுட்டு விசாரித்து அறிக்கை கொடுத்து அப்புறமா அவரை வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி போனவங்களுக்குலாம் அந்த மாதிரி போட்டு எடுத்திருந்தீங்களா? விடுதலை சிறுத்தைகள் வந்து சில பேர் போனாங்களே, செல்வ பெருந்தகை இங்கேருந்து போனார், விசாரணை கமிட்டி போட்டு விசாரித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு அப்புறமா நீக்கப்பட்டார் அவர். இவருக்கு மட்டும் நான் அவ்வளோ முக்கியத்துவம். ஒத்த பேர் பிக் பாஸ்ன்னு ஒரு நேமோட வந்து உன் கட்சிக்கு நான் பெருசாக அப்படி எக்ஸ்ட்ரா கிளைகள் தொடங்கிடுச்சேன். அதுக்கு திருமாவளவன் உழைப்பு, திருமாவளவன் ரத்த சிந்தனும், திருமாவளவன் பேசணும், திருமாவளவன் ஓடி உழைக்கணும், அதான் கிளை எங்கள் அமைக்க முடியும். மீதி எல்லாம் ஒட்டுமையாக இருந்துக்கிட்டு ஓட வேண்டியதான் உங்களுக்கு, புரியுதல் உங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவர் பேரை வச்சு காப்பாற்றி அரசியலில் கொண்டுட்டு போகிறதுக்கு என்னன்னு பார்க்கும்போது, சந்தியில் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கிறதுக்கு எத்தனை கோஷ்டிகள் உள்ளார, இத்தனை வாரமாக பேசிகிட்டு இருக்காங்களே நம்மளுக்கு எதிராக. ஒருத்தர் கூட இப்போ வந்து இந்த விக்ரமனை யாராவது பேசியிருக்கிறாங்களா? நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு வேளை ஃபோன் பண்ணி பேசி இப்போ வீடியோ போடுங்களா விக்ரமனை பேசி? ஏன்னா பதிலுக்கு உங்களை அவன் வீடியோ போட்டுருவான், புரியுதில்ல உங்களுக்கு. நம்ம நாகரிகம் கருதி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் விக்ரமனை இப்போ பேசி யாருன்னா ஒருத்தர் வீடியோ போட்டுனா உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் அவருக்கும் தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நானும் பேசுகிறேன்னு பேசிட்டாருன்னா அந்த பயம் அது. அதனால் என்னன்னா உங்களுக்கு விஷயம் என்னன்னா, எது வேணாலும் விமர்சிக்கலாம், நீங்கள் பேசலாம். விவகாரம் இப்போ கூட அந்த சகோதரி வந்து போட்டிருக்காங்க, இவ்வளோ நாள் அதை பற்றி சொல்லவே இல்லையா. இல்லை அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கட்சி தலைமையில் நான் சொல்லிட்டேன் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிட்டாங்க, 40 நாள் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு 40 நாள் கடந்துருச்சு, 40 நாள் கடந்துருச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்தில் வெளிப்படையாக போடுறேன்றாங்க. இல்லை அதுதான் இப்போ இது வந்துட்டு நேராக நீங்கள் வந்து கிரிமினல் கேஸ் வழக்காக கொடுத்துட்டு கொண்டுட்டு போயிருக்கலாம். சட்டம் படித்தவங்க ஒருவேளை கட்சி நடவடிக்கை அந்த கட்சியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குதுன்னு தொடக்கத்திலே கண்டுபிடிச்சிருக்கலாமே ஈஸியாக. விக்ரமம்மா அந்த சகோதரி அவங்க தெரிஞ்சு போயிருக்கல, இப்போ எந்த அளவுக்கு அவங்க தாங்கி அப்படிங்கிறாங்க என்னன்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் சட்ட ரீதியாக போயிட்டு இருக்க வேண்டியதானே. எது ஒன்றும் அதுக்கு நியாயம் கிடைச்சா நல்லது, புரிதல் உங்களுக்கு. அறம் வெல்லும். ஆமாம், அறம் வந்து வெல்லணும், இங்கே தான் வெல்லணும், அறம் அங்கே வெல்லக்கூடாது, புரிதல் உங்களுக்கு. பார்க்கலாங்க, அறம் வெல்லும் அப்படிங்கிறதோட அந்த பேட்டியை நிறுத்திப்போம். பேட்டி அந்த மிக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அகம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம், இணைந்திருங்கள் ராவணா வலையொலியுடன். நன்றி. ஒரு புதிய முயற்சி உங்கள் ஆதரவோடு.
திரிசக்தி நிறுவனத்துடைய தலைவர், தமிழக அரசியல் வார இதழ் சுந்தர்ராமன், எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர். அனுபவமிக்க எழுத்தாளர், பத்திரிகையாளர், நாடக நடிகர், பன்முக தன்மை கொண்டவர். பல்வேறு கட்டுரைகளை அவர் வந்து முதன் முதலாக புலனாய்வு செய்து வெளிக்கொண்டு வந்த அரசியல் கட்டுரைகள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ராவணாவிலும் அப்படி நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறார். அப்படியான திரிசக்தி நிறுவனர் சுந்தரராமன் அவர்களோடு உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பினா அவருடைய பதில் அப்படின்ற மாதிரி கேள்வி பதிலாக வாரந்தோறும் உங்களுடன் அவர் பேச இருக்கின்றார். தகுதி வாய்ந்த கேள்விகளுக்கான பதில் வரும். அந்த பெயர் முகவரி உண்மையான பெயரை போட்டு அனுப்பக்கூடிய கேள்விகள் அடுத்தது சரியான கேள்விகளாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பதில் வந்து அவர்கிட்ட இருந்து வரும். இப்படி ஒரு புதிய நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்க இருக்கிறோம். மறக்காமல் உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கிற முகவரிக்கு அனுப்புங்க. முடிந்தால் உங்கள் நீங்களே நேரடியாக ஒரு நிமிடத்துக்குள்ளாக உங்களுடைய கேள்விகளை பேசி அனுப்புனா அதுவும் வந்துட்டு ஒளிபரப்பப்படும், கேள்வியாகவே வைக்கப்படும். இது உங்கள் வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு வேணும். சந்திப்போம். வணக்கம்.